வெல்கம் டு ஏபி டெல் டைம். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இரவாக நீ நிலவாக நான், எபிசோட் 258 பார்ட் 1 பேஜ் நம்பர் 1. மார்னிங் பார்வதி ரொம்ப பரபரப்பாக ரெடியாகிறான். ஆதிக்கு பிடிச்சதெல்லாம் வேற சமைக்கிறாள். வீட்டில் இருக்கவங்க அவளை மென்மேலும் கஷ்டப்படுத்த வேணான்னு அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆதி மெக்கானிக் வேலை பார்த்தாருன்னு தெரிஞ்சதால் புருஷும் அகிலாட்ட இதை பற்றி எதுவும் பேசலை. அகிலாமாவும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஆதி உயிருக்கு பிரச்சனை வராதுன்னு மனசு தேத்திக்கிறாங்க. நைட்டு பொண்டாட்டியை சமாதானம் பண்ணி தூங்க வச்சாலும் ஆதி மனசில் கொஞ்சம் கூட அமைதி இல்லாமல் மனசு சரியாகவே தூங்கலை. அதனால் இன்னும் எழுதுக்கவும் இல்லை. பார்வதி காஃபியோட உள்ள வரா. ஆதி குப்புற படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போய் டேபிளில் காஃபியை வச்சுட்டு ஆதி பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக அவர் தலையை தடவுறா. ஆதி தூக்கத்தில் ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி, மாமா எந்திரிங்க மாமா. ஆதி பார்வதி கையை பிடிச்சி கண்ணு மேலே வச்சு மூடிக்கிறாரு. பார்வதி ஜர்க்காகி ஆதி மேலே சாஞ்சிக்கிறா. பார்வதி, மாமா நேரம் ஆச்சு, நம்ம ஷாப்பிங் போகணும்ல. ஆதி மூஞ்சியை சுருக்கிட்டே அவள் கையை விட்டுட்டு திரும்பி படுக்கிறாரு. பார்வதி, மாமா பேஜ் 2. ஆதி எழுந்துக்க மாட்டேன்னு தலையை வேகமாக ஆட்டுறாரு. பார்வதி சிரிக்கிறா. பார்வதி, குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க மாமா, கண்ணை திறங்க என்ன பாருங்க. ஆதி குழந்தை மாதிரி உதட்ட பிதிக்கிட்டே கண்ணை இறுக்கி முடிக்கிறாரு. பார்வதி அவர் கண்ணத்தை கிள்ளி அவர் நெத்தியில் முத்தம் கொடுக்குறா. ஆதி அவளை வேகமாக இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. பார்வதி செருக்காகிறா. பார்வதி, ஆ மாமா குழந்தை. ஆதி, நம்ம பொண்ணு பத்திரமா இருக்கா. பார்வதி, நம்ம பையன். ஆதி, பொண்ணா பையனாலே எழுந்து அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். பார்வதி, அதுக்கு முதல்ல கண் திறக்கணும். ஆதி மாட்டேன்னு தலையாடுறாரு. பார்வதி, என்ன மாமா. ஆதி, மாமாக்கு விடியல பொண்டாட்டி. பார்வதி, மாமா ஜெட் ஆகுது, விடியலையா உங்களுக்கு. ஆதி, எல்லாருக்கும் சூரியன் வந்தா வெளிச்சம் வரும், எனக்கு மட்டும் என் பொண்டாட்டி பக்கத்தில் வந்து. பார்வதி வந்து. ஆதி, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற, கொடிச்சலும். பார்வதி ஸ்மைல்ஸ். ஆதியை கிஸ் பண்ணக்கிட்ட வரா. சட்டுன்னு ஆதி கண் திறன்றாரு. பேஜ் 3. பார்வதி, என்னாச்சு மாமா. ஆதி, உனக்கு என்னாச்சு. பார்வதி யோசிக்கிறா. ஆதி, ஓய் எப்போவும் நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டியே, என்ன அழகாக வைக்கப்படுவேன், அது எங்கே போச்சு. பார்வதி முகம் வாடி போகுது. ஆதி அவளை எழுப்புறாரு. பார்வதி, இன்னும் ஒரு நாள் தானே மாமா, நாளைக்கு நைட்டு நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க. அப்புறம் பார்வதி கண் கலங்க ஆதி முகமும் சோகம் ஆகுது. தூக்கத்தில் மறந்து போன கசப்பான உண்மை நினைவுக்கு வந்ததும் அவர் பொண்டாட்டியை கூட சமாதானம் பண்ண முடியாமல் எழுந்து குளிக்க போகிறாரு. பார்வதி கண்ணீரோட ஆதி போகிறத பார்க்குறா. ஆதி குளிச்சுட்டு வராரு. பார்வதி ஆதியை அப்செட் பண்ணக்கூடாதுன்னு மனசை தேத்திக்கிட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவர் போதும் போதும்ன்ற அளவுக்கு சாப்பிட வைக்கிறா. ஷாப்பிங்க்கு போய் ஆதிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறா. பார்வதி ரொம்பவே முயற்சி பண்ணி அவன் முகத்தில் இருக்க சிரிப்பை மெயின்டைன் பண்ணாலும் ஆதி முகத்தில் சிரிப்பே வரல. விட்டுட்டு போக போகிறது அவராச்சே. பேஜ் 4. இன் நைட் பார்வதி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாலோட வரா. ஆதிக்கு நீட்டுறா. ஆதி பேசாமல் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு பார்வதியை பார்க்குறாரு. ஆதி, சாரி பொண்டாட்டி, நீ குடிச்சியா. பார்வதி, பரவாயில்லையே, இப்போ வாச்சும் என் ஞாபகம் வருது, நான் குடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஆதி சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறாரு. பார்வதி அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. பார்வதி, மாமா நீங்கள் சொன்னதெல்லாம் மறந்துட்டிங்களா. ஆதி, என்ன சொன்ன. பார்வதி, ஆ என்ன சொன்னீங்களா. மாமா சத்தம் போட்டு அழறா. ஆதி உடனே வாயை புத்துறாரு. ஆதி, ஏய் என்ன சொல்லிட்டேன் அழற. பார்வதி பாவமாக கொஞ்சம் கோபமாக மூஞ்சி வச்சுட்டு ஆதியை கையை கடிக்கிறா. ஆதி ஆன கை எடுக்கிறாரு. பார்வதி க்யூட்டாக பிளிங்க் பண்ணுறா. ஆதி லேசாக ஸ்மைல் பண்ண பார்வதியும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஆதி, ஓய் என்ன பண்ணிகிட்ருக்கேனே. பார்வதி, நீங்கள் தானே மாமா சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி இன்றைக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தா எதுவுமே மாறாதுன்னு. ஆதி ஆமான தலையாசிக்க. பேஜ் 5. பார்வதி, நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க தான், ஆனால்
நம்மளோட இந்த அழகான உடனால நீங்கள் அதை நினைச்சு ஃபேஸ் பண்ணலாமா? அது இல்லைன்னு தலையாட்டுறாரு பார்வதி. நான் உங்களை அனுப்பும் போது எனக்கு உங்களை சிரித்த முகம் மட்டும்தான் ஞாபகம் வரணுமாம்மா. எனக்காக நீங்கள் இப்படி இருக்காதீங்க ப்ளீஸ். ஆதி சின்ன ஸ்மைலோட அவள் கையெடுத்து தன் கைக்குள்ளே வச்சுக்கிறாரு ஆதி. சாரி பொண்டாட்டி, நீ சொன்னது சரிதான், நாம் இதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி சொல்லு, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா? ஆமாம், ஊர் போகிறதுக்குள்ளே அதை நிறைவேற்றுறேன். பார்வதி யாரை டீப்பாக பார்க்குறா ஆதி. ஓய் சொல்லு பார்வதி ஹஸ்கி வாய்ஸில். ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்ல, ஒரு நாள் போதுமா ஆதி வித் ஸ்மைல் சொல்லு பார்வதி சிங்ஸ். அட்மினோட குரலில் பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்காதான், அதுவும் இந்த பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. ஆதி ஏதோ பேச வராரு, பார்வதி அவர் லிப்ஸில் ஃபிங்கர் வச்சு தடுக்கிறா. பேஜ் சிக்ஸ். அன்பேரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீளுமாய் என் கனவெல்லாம் நான் கண்டு நான் இதுதான் கலாபக்காரலா பார்வைகளால பல கதைகள் பேசிடலாம் கலாபக்காதலாம். பார்வதி பெட்ல நீல் டவுன் பண்ணுற மாதிரி உட்காந்து அவர் கண்ணத்தை தாங்கி பிடிச்சிக்கிறா. ஆதி அவை இடுப்பு சுற்றி பட்டிக்கிறாரு. அவள் பாடுறத ரசிக்க மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுக்குள்ளேயே ஆதி போயிட்டாருன்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் கண்களில் காதல் வழியே ஒரு டீப்பாக போகுது. பார்வதி கண்டினியூஸ் டு சிங். பெண்களை நினைந்து பார்த்துடா உன்னிய கண்ணியம் பிடிக்குதே, கண்களை நேராய் பார்த்துதான் நீ பேசும் தூரனை பிடிக்குதே. ஆதி அவன் மூக்கோட மூக்க உரசுறாரு. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசு மழையடிக்கும், மிக பிடித்த பாடலொன்றை தடுதரும் மனமுழுக்கும். ஆதி லிப்ஸில் லேசாக கிஸ் பண்ணி எடுத்து அவர் கழுத்தை சுற்றி பிடிச்சிக்கிறார். அந்த பாசம் சிந்தும் முதல் முகம் மரணம் வரையில் நெஞ்சு தங்கும், உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன். பேஜ் செவன். ஆதி அவன் நெஞ்சில் தலை வச்சு அவளை இறுக்கி அணைச்சிக்கிறாரு. பார்வதி அவர் தலை முடிய கோதி விட்டுட்டே பாடுறான். பார்வதி சந்தியா கால மேகங்கள் ஊர்வலம் போகுதே, பார்க்கையில்லேனும் நெஞ்சிலே உன்னடையின் சாயலே தோணுதே, நதிகளிலே நீராடும் சூரியனை நான் கண்டேன், வேர்வைகளின் துளிவழியா நீ வருவாய் என நின்றேன். ஆதி லேசாக நிமிந்து பார்க்க பார்வதி அவர் நெத்தியில் முத்தம் கொடுக்குறா. ஆதி அகின் அவன் நெஞ்சில் தலை வச்சு கண்களை முடிக்கிறாரு. உன்னாலின் நெஞ்சல் நானின் மனம் நானும் சொந்தம் நெஞ்சல் எண்ணம் தரும், மகிழ்ச்சி நேருதே தானே தாண்டுதே சாக தோன்றுதே. ஆதி அவளை அணைச்சிக்க போஸ்லேயே அவளுக்கு கிஸ் பண்ணுறாரு. அவள் கண்களை இறுக்கி முடிக்க அவள் கண்களில் கண்ணீர் வழியுது. ஸ்க்ரீன் ஃபேட்ஸ். நெக்ஸ்ட் மார்னிங் பார்வதி ஆதி நெஞ்சில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆதி கண் முழிச்சாலும் எழுந்துக்க மனசே இல்லாமல் அவள் தலையை கோதி குடிச்சிட்டே படுத்திருக்காரு. பார்வதி கண்ணை லேசாக திறக்கிறா. ஆதி முழிச்சிருக்கிறத பார்க்குறா. பார்வதி குட் மார்னிங் மாமா. ஆதி குட் மார்னிங் சொல்லும். நாளைக்கு காலையில்னா? பார்வதி ஆதி வாயில் கை வச்சு வேணான்னு தலையாடுறா. ஆதி லேசாக ஸ்மைல் பண்ணுறாரு. பேஜ் எயிட். பார்வதி எழுந்துக்க மனசு இல்லாமல் ஆதி நெஞ்சில் தலை விழிச்சு திரும்பி படுத்துக்கிறா. ஆதி சிஎம்பி நான் போகிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும் பொண்டாட்டி. ஆதி ஓய் என்ன நீ குட் மார்னிங் சொல்கிறதே சரியில்லை. பார்வதி லேசாக ப்ளஷ் பண்ணி ஆதி நெஞ்சில் தலையை முட்டுறா. ஆதி ஆ பார்த்துடி உனக்கு வலிக்க போகுது. பார்வதி சிரிக்கிறா. ஆதி அவளை குனிஞ்சு பார்க்குறாரு. பார்வதி சும்மா இருங்க மாமா, காலையில் சினிமா டைலாக் கிடச்சிட்டு
ஆதி. என்ன பண்ண, அப்படியெல்லாம் டைலாக் எல்லாம் பேசினதுன்னு காரியம் ஆகும். பார்வதி, ஜிடியட். ஆதி நெஞ்சில் இருக்கிறா. ஆதி, ஏய் வலிக்குதுடி. பார்வதி, வலிக்கட்டும். இடியட், இடியட். ஆதி, இப்படியெல்லாம் பண்ண, பதிலுக்கு நானும். பார்வதி நிமிந்து ஆதி வாயிலே அடிக்கிறா. பார்வதி, காலையில் கண்டபடி பேசிகிட்டு இருக்காதிங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது, பேக் பண்ணணும். ஆதி அவள் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாரு, அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம். பார்வதி, மாமா விடுங்க மாமா, பாப்பா பாவம்ல. ஆதி, சரி ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு போ. பேச்சுனா என்? பார்வதி, நீங்கள் கொடுத்தா அதோடு விடுவீங்களா? 6 மாதத்துக்கும் சீத்துல லவ் பண்ணுவீங்க? ஆதி, 6 மாதத்துக்கு இல்லை, 5 மாதத்துக்கும் சேர்த்து லவ் பண்ணால் கூட எனக்கு போகாது. பார்வதி இமோஷ்னலாக ஆதியை பார்க்குறா. பார்வதி, என்ன மாமா இப்படிலாம் பேசுவீங்க, நீங்கள் சீக்கிரமே திரும்பி வருவீங்க, நாம் இதை விட பல மடங்கு சந்தோஷமாக வாழ போகிறோம். ஆதி, ஓய் இப்போ ஏன் ஃபீல் பண்ணுற? இனி 6 மாதத்துக்கு நீ காலையில் எழுந்ததும் மாமாவை தவிர வேறு எதுவும் நினைப்பில் இருக்காத மாதிரி மாமா பண்ணிடுறேன். பார்வதி முடிக்கிறா. ஆ, ஆதி கிகில்ஸ். பார்வதி அவர் சிரிப்புக்கான அர்த்தம் புரிஞ்சு ஏதோ சொல்ல வரா. பார்வதியை பேச விடாமல் அவர் கைகள் சீட்டை பண்ணுது. பார்வதி வெக்கத்தில் பிங்க் ஆகிறா. ஆதியோட காதல் மலை முத்த மழையாக மாறுது. அந்த அமைதியான காலையில் முத்தத்தோட சத்தங்கள் நிரம்ப நம்ம கேமரா அகிலா ரொம்ப ஃபோக்கஸ் ஆகுது. அகிலாமா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க புருஷ். அகிலா, ஆதியை ஊருக்கு அனுப்பே ஆகணும்னு பிடிவாதமாக இருந்துட்டு இப்போ இப்படி ஃபீல் பண்ணால் என்ன அர்த்தம்? பேஜ்டேன். அகிலா, அவனை பார்க்காம நான் மட்டும் எப்படிங்க சந்தோஷமாக இருப்பேன்? புருஷ், வேணும்னா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஆதிக்கு ஒரு ஜாப் ஏற்பாடு பண்ணவா? அகிலா, ஆதிக்க வேலை வேணும்னா நான் அவனை கட்டாயப்படுத்தியாச்சும் வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். புருஷ், அப்போ என்ன அகிலா, ஆதியை போக வேண்டான்னு சொல்லு. ஆதி இல்லாமல் பார்வதி எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியும்ல. அகிலா பிடிவாதமா? இல்லைங்க, அவன் போய் தான் ஆகணும். அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா அவன் போய் தான் ஆகணும். புருஷ், அகிலா நீ திரும்பவும் தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அகிலா, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் எனக்கு என் மகன் உயிர் தான் முக்கியம். அகிலா கோபமாக வெளியே போகிறாங்க. புருஷ் எம்பி, வார்த்தைக்கு வார்த்தை ஆதி ஆதின்னு சொல்கிறியே, அப்போ பார்வதி அவன் நிலமை? நம்மளாலேயே ஆதியை பிரிஞ்சு இருக்க முடியாது. பார்வதி எப்படி இருப்பான்னு யோசிக்காமல் இருக்கியா அகிலா? டைம் ஃப்ளைஸ். இனி எப்பிரும், பார்வதி குளிச்சுட்டு வந்து தலையில் டவல் காட்டியிருக்கா, ஆதி குளிச்சுட்டு கீழே வராரு. பார்வதி எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. பேச்சில் அவன் ஆதி பொறுமையாக பூனை மாதிரி நடந்து வந்து அவளை பின்னாடி இருந்து தூக்கி சுற்றுறாரு. பார்வதி, ஆ மாமா தலை சுற்றுது, இறக்கி விடுங்க. ஆதி அவளை இறக்கி விடுறாரு. பார்வதி, என்ன மாமா பண்ணுறீங்க, குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. ஆதி, விளையாடலாம் தான் பார்க்குறேன். பார்வதி ஆதி காதை பிடிச்சி திறக்கிறா. பார்வதி, அந்த எண்ணமே வேணாம், ஒழுங்காக வாழை சுட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஆதி, ஆ ஆ வலிக்குதுடி, 6 மாதத்துக்கு சேர்த்து லவ் பண்ண வேணாமா? பார்வதி, நீங்கள் பண்ணது எனக்கு 6 வருஷத்துக்கு மறக்காது, வாழை விடுங்க. ஆதி, ஆனால் எனக்கு போதலையே. ஆதி அவள் இடுப்பில் டிக்கல் பண்ணுறாரு. பார்வதி புல்றா. பார்வதி, சும்மா இருங்க மாமா, நான் விழுத்துட்டு போகிறேன். ஆதி, அச்சோ விழுப்புரியா, இப்படி வா மாமா பிடிச்சிக்கிறேன். ஆதி அவளை பக்கத்தில் எடுத்து லாக் பண்ணிக்கிறாரு. பார்வதி, விடுங்க மாமா. ஆதி, விடமாட்டேன் பொண்டாட்டி. பார்வதி, மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆதி, எனக்கு இப்போ லவ் பண்ணியே ஆகணுமே செல்லும், பேஜ் 12. ஆதி அவள் கழுத்தில் மூக்கால் உரசுறாரு. பார்வதி, ஆ மாமா. ஆதி, பார்வதி கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஆதி அவள் கண்ணத்தில் அழுத்தி முத்தம் கொடுக்குறாரு. ஆதி, சரி வா போகலாம். பார்வதி ஐஸ் ஓப்பன் பண்ணி, நிஜமா வா. ஆதி, பசிக்குதுல? பார்வதி இன்னும் தள்ளையாடுறா. ஆதி, வா அப்போ சாப்பிட்டு பொறுமையாக காதல் பண்ணலாம். பார்வதி ஆதி கணத்தை திருப்பி முத்தம் கொடுக்குறா. ஆதி அவள் தோளில் கையில் போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வெளியே எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அகிலா மட்டும் இல்லை, ஆதி மேலே பார்க்குறாரு. ரூம் டோர் வெளியே க்ளோஸ் ஆகியிருக்கு. பார்வதி, அம்மா எங்கே காணும்? புருஷ், அவள் தான் பார்வதி ஆதிக்கு பிடிச்சதாக சமைச்சா. இப்போ கோவிலுக்கு கிளம்பி ஆதி பேரில் அர்ச்சனை பண்ண போயிருக்கா. ஆதி செம்பி, சே நான் இங்கே உண்மையை போட்டு உடைக்கலான்னு பார்த்தா அம்மா கோவில் கிளம்பிட்டாங்களே. என்ன நடந்தாலும் அம்மாட்ட சொல்லாமல் நான் ஃப்ளைட் ஏற போகிறதில்ல.
பார்வதி சிந்தி. இந்த மாமா என்ன இப்படி யோசிக்கிறாரு? என்ன நடந்தாலும் அம்மாவுக்கு இது இப்போ தெரிய வேண்டாம். மாமா மேலே எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருக்கணும். புருஷ் ஆதி பார்வதி, என்ன யோசனை? சாப்பிடுங்க. என் டெம்பிள் அகிலா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து கண்ணை மூடி உட்காடுறாங்க. ஆனால் அவங்களால அமைதியாக இருக்க முடியல. அப்போது அங்கே ஒரு சித்தர் வராரு. சித்தர், மனசளவில் தெளிவாக இருக்கியா? அகிலா ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அகிலா, சாமி என்ன சொல்கிறீங்க? சித்தர், நீ தெளிவாக இருக்கிறதா? ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்க அகிலாண்டீஸ்வரி. உண்மை வெளிவர நேரம் தொலைவில் இல்லை. அகிலா, உண்மையா? என்ன உண்மை? சித்தர், அதை சொல்ல வேண்டியவங்க உனக்கு சொல்லுவாங்க. நீ போ. அகிலா யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஆதி ஊருக்கு போகிறாரு. அவர் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு மனசு தேத்திட்டு சின்ன புன்னகையோடு கிளம்புறாங்க. சித்தர் சேம்பி, பிடிவாத காரி, சிரிச்சிட்டு போறியா? விடிகிற பொழுதில் உனக்கு பல அதிர்ச்சிகள் காத்துட்ருக்கு. அழ தயாராக இரு. ஸ்க்ரீன் பிரைசஸ் டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வித் லவ், உங்கள் அட்மின் கிரீஷ்.